நண்பா ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் கேள்வி கேட்டுதுங்க, ஒரு நார்மலான ஃபோட்டோ பிளாக்காக இருக்க ஃபோட்டோ வந்து கலர் கரெக்ஷன் பண்ணுறது எப்படி, ஸ்மஞ்சு பண்ணுறது மாதிரி என்ன கலர் கரெக்ஷன் சொல்லி நிறைய கொஸ்டின்ஸ் வந்துருந்தாரு. நான் எல்லா வீடியோலும் போட்டுருந்தா இருக்கேன், சில வீடியோவில் இருக்காது மறந்துருப்பேன். பட் இருந்தாலும் அடிக்கடி இந்த கேள்வி வந்துனே இருக்கிறதால ஒரு சின்ன வீடியோ இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிம்பிளாக பண்ணுற விஷயம்னா ஸ்மஞ்சு கரெக்டாக பண்ணிங்கன்னா எல்லா ஒர்க்குமே கரெக்டாக இருக்கும். ஸ்மஞ்சு பண்ணாமல் நம்ம ஹேர் ஒர்க் தான் தெரியணும், கலர் கரெக்ஷன்ன்றது மூன்றாவது பட்சம். ஃபஸ்ட்டு ஸ்மஞ்சு கரெக்டாக இருக்கும், கரெக்டாக இருந்த மாதிரி எந்த கலர் வச்சாலும் உங்களுக்கு கிளியராக கொடுக்காங்க எஃபோர்ட்டு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கேன், அந்த குழந்தை ஃபோட்டோ ரொம்ப கலராகவும் இல்லை, ரொம்ப பிளாக் கலர் நார்மல் கலர் தான். இந்த ஃபோட்டோ எப்படி ஒர்க் பண்ண போடுறோம், ஃபோட்டோ இதுதான் எஃபர்ட், இதுதான் குவாலிட்டி. இந்த ஃபோட்டோ எப்படின்னா, ஜஸ்ட் நான் ஒன்றையும் பண்ணலை, ஃபோட்டோ கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதே ஃபோட்டோ தான், கலர் கரெக்ஷன் பண்ணலை, கட் பண்ணி வச்சுருக்கேன், டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு பேக்ரவுண்ட் வச்சுருக்கேன். இங்கே வரல, அதே ஃப்ரண்ட் இருக்கும்போது ரெண்டும் ஒரே ஃபோட்டோ டூப்ளிகேட் சார் வந்து டெலிட் பண்ணிடுறேன். இதை இந்த காப்பி டூப்ளிகேட், டூப்ளிகேட் எதுக்கு போகிறோம்னா, நம்ம பண்ண ஒர்க் என்ன பண்ணியிருக்கோன்னு தெரிஞ்சதை தான் டூப்ளிகேட் போகிறோம். கலர் கரெக்ஷன் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய கலெக்ஷன் கண்ட்ரோல் ஆல்ட் ஏசி, அதாவது பிரைட்னஸ் கான்டெஸ்ட், ஃபோட்டோவில் பிரைட்னஸ் கான்டெஸ்ட் பண்ணுறோம். கொஞ்சம் லைட்டாக பிரைட்னஸ் ஏற்றுறேன், கான்டெஸ்ட் லைட்டாக ஏற்றுறேன், எல்லாம் குறைச்சி ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி இதான் கரெக்ஷன். அதாவது இந்த ஏரியா, இந்த டார்க் ஏரியா கரெக்ஷன் பண்ணணும். ஜஸ்ட் நான் லைட்டாக பண்ணிக்கிறேன், எனக்கு டார்க் ஷேடோ சார் இந்த ஏரியா டார்க்காக இருக்குது, அதை கரெக்ஷன் பண்ணால் செலெக்ஷனில் போகிறேன், கலர் ரேஞ்ச் ஷேடோ ஓகே பண்ணுறேன், செலக்ட் ஆகும், அந்த ஏரியாவில் கண்ட்ரோல் எல் கொடுத்து பிரைட்னஸ் ஆகிறேன். தெரியுது உங்கள் சேஞ்ச் தெரியும் பாருங்கள், அதுக்காக தான் சும்மா வச்சு கட்டுறேன். பட் அது வைக்கிறது நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி ஏற்றிக்கணும். முடிச்சுது சேம் அப்படியே அதே பொசிஷனில் கண்ட்ரோல் டீல் கொடு, கலர் கரெக்ஷனில் லைட்டாக எல்லோ ஏற்றிக்கிறேன், லைட்டாக ரெண்டு அவ்வளோதான், வெளில வந்திருக்கேன். சேம் செலெக்ஷனை போய் கலர் ரேஞ்சு பெட் டோன்ஸ் சேம் ஒர்க், பிரைட்னஸ் கண்டெஸ்ட்டில் லைட்டாக ஏற்றுறேன், கண்ட்ரோல் பி கொடுத்து சேம் எல்லோ லைட் ஏற்றுறேன், ரெட்டு லைட் ஏற்றுருக்கேன், அவ்வளோதான். வேறு எந்த கலெக்ஷன் முடிச்சுட்டேன். இந்த ஃபோட்டோ தான் அப்போ நான் ஒர்க் பண்ண போகிறோம், பாருங்கள் எதுலையும் கலர் வைக்கல, நம்ம ஸ்மஜ் பண்ணிட்டால் தான் உங்களுக்கு அந்த ரிசல்ட் வரும். சேம் ப்ரொசீஜர் தான் இந்த ஃபோட்டோ, ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க காட்டுறேன். அந்த ஃபோட்டோ இந்த கரெக்ஷன் பண்ணி தான் இந்த எஃபர்ட் எடுத்துக்கிட்டோம். கலர் கரெக்ஷன்ன்றது ஒன்று நம்ம பண்ணுற ஒர்க்கு தான் இருக்குது, ஸ்மஜி பண்ணிட்டீங்கன்னா அவங்க அந்த ஃபோட்டோ எஃபர்ட் கட்டலாம். இந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு, சேம் ஒர்க், இந்த ஃபோட்டோஸ் ஒரிஜினலாக சேமாக தான். எக்ஸாம்பிள் ஒரிஜினல் ஃபோட்டோ, இப்போ தெரியும் ஒர்க் பாருங்கள். சில எக்ஸாம்பிள் ரெண்டு ஃபோட்டோமா கட்டிடுறேன், சொல்ல வரேன்னா ஒர்க்கு தான், ஸ்மஜ் பண்ணுறதை கரெக்டாக பண்ணுறீங்கன்னா உங்களோட ரிசல்ட் கரெக்டாக இருக்கும். இதை தான் நான் சொல்ல வர விஷயம். எனக்கு கலர் கரெக்ஷனும் பெரிய விஷயமா இல்லை. ஃபஸ்ட்டு பிரைட்னஸ் கண்டெஸ்ட் கட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களோட ஒர்க்கு நார்மலாகவே வந்துடும். இதில் இது மாதிரி அப்படியே ஸ்மஜ்ட்டு கொடுத்து ஸ்மஜ் பண்ணால் ஒர்க் வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் சேம் கலர் கரெக்ஷன் நம்ம என்ன பண்ணணும், அதே கலர் கரெக்ஷன் மறுபடியும் பண்ணிங்கன்னா கண்ட்ரோல் எம் கொடுத்தீங்கன்னா லைட்டை அது எஃபர்ட்டை குறைச்சிக்கலாம். இந்த மோட்ரில் போய் ப்ளூவில் போய் எல்லோ ஏற்றிக்கலாம், அதிகமாக எல்லோ வச்சுன்னா ஆப்போசிட் பண்ணிங்கன்னா குறையும். சேச்சுரேஷன், இதில் சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் ஆட்டோமேட்டிக்காக ஏறப்போகுது. இந்த கலர் இப்போ ஏற்றதால நீங்கள் ஒர்க் முடிச்சுட்டு, அதாவது ஒர்க் முடிச்சுட்டு போய் நீங்கள் ஏற்றுனீங்கன்னா எஃபெக்ட் வந்துடும். இந்த ஒர்க்கு ஸ்மஜ்ஜு முடிஞ்ச போய் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் வரும். இதான் கலர் கரெக்ஷன், அதாவது இந்த கலர் கரெக்ஷன் வந்து பிஃபோர் ஸ்மஜ் பண்ணுறது முடியும். இப்போ உங்களுக்கு ஸ்மஜ் பண்ணுறது முடி ஸ்டெப் பண்ணிக்கலாம். ஒரு லேயர் ஸ்மஜ் டூல் வேக்கம் பண்ணி தான் யூஸ் பண்ணுறேன், ஸ்மஜ் டூல் எடுத்துருக்கேன். ப்ரெஷர் பாருங்கள், சேம் ப்ரெஷ் 1497, ட்ரான்ஸ்ஃபர் ஆன் பண்ணுற பென் ப்ரெஷர், ப்ரெஷ் டிப் நத்திங், நோ டிக், அதாவது டிக் எதுவும் போடல, எடுத்துகிட்டேன் ஸ்மஜ் பண்ணுறேன்.
சும்மா ஸ்மஜ்ன்றது என்ன, அந்த ஏரியாவில் இருக்க ஒர்க்கை கலைச்சி விட்டாலே அந்த ஒர்க் கரெக்டாக இருக்கும். ஸ்மஜ்ஜி பண்ணும்போது நல்லா ஜூம் பண்ணி வச்சு ஒர்க் பண்ணுங்கள். ஒர்க் பொறுமையாக பண்ண மாதிரி தான் ரிசல்ட் எடுக்க முடியும். ஸ்பீச் இல்லைன்னு சொல்லும்போது பாருங்கள், ஒர்க்கை பாருங்கள், ஸ்பீச் ஏன்னா இவர் இது சேஞ்சஸ் செட்டிங் சேஞ்சஸ் இருக்காங்க இந்த ஸ்பீச் இருக்கும், அதனால தான் ஸ்பீச் எல்லாம் கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சின்ன வீடியோ கிளிப் தான் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் நான் ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன், ஏன்னா உங்களுக்கு அந்த புரிமை இருக்காது. அடுத்த லெவலில் ரன் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறாங்க. அதாவது என்னென்னா இந்த ஷேடோ கொஞ்சம் எல்லோ ஏற்றனால அதனால தான் எல்லோ விஷயம் இருக்குது. நமக்கு வேறு பிரச்சனை ஸ்மெச் பண்ணும்போது எல்லாம் கிளியர் ஆகிடும். ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து வீடியோக்காக எடுக்கல, ஜஸ்ட் கொஞ்ச நேரத்தில் ஒரு கமெண்ட் பார்த்தேன் யூடியூப்பில், அந்த கமெண்ட் அந்த விஷயத்த ரிப்ளையாக கொடுக்கணும், அது ஒரு வீடியோவாக எடுத்து கொடுக்கலாம் தான். ஆக்சுவலாக இது ஒரு என் ஃப்ரெண்டோட ஆர்டர் பேமெண்ட் ஒர்க் இது, அவங்களும் என் ஃப்ரெண்டாக சொல்ல மாட்டாங்க, அவங்க குழந்தையோட விளம்பரத்துக்காக தான் இருக்கும், நல்லாயிருக்கும். பட் இது மற்றவங்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ, நிச்சயமாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். வேறு எஃபர்ட் கொடுக்கும் பாருங்க என்ன ஒர்க்கு இருக்குது அந்த ஃபோட்டோ, இப்போ அந்த ஃபோட்டோ என்ன லெவலில் மாறுதுன்றது தான் நம்ம ஸ்மெஜ் மார்க். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறத கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன், ஏன்னா இப்போ அந்த ஒர்க்கு ஷார்ட் டைமில் ஒரு ஷார்ட் வீடியோஸ் மாதிரி காட்டிடலான்றதுக்காக தான் ஸ்பீடு. நான் எவ்வளோ ஸ்பீட் போனாலும் நான் ஒர்க்கில் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஐஸ் இருக்கு.
மிக்ஸர் பிரஷ் இதோட டீட்டெயில் ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு கிளாஸாக இருக்கிறேன். நண்பா, இந்த கிளாஸில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். வீடியோஸ் பாருங்கள். யாரும் மேக்ஸிமம் சொல்லக்கூடிய விஷயத்த சொல்லியிருக்கேன். எனக்கு கிடைக்காது, உங்களுக்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட்றேன். பட் இந்த வீடியோவில் எனக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, இந்த வீடியோஸை சேனலில் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுல பண்ணது பத்தாது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் குரூப் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அவங்களும் இதை பயன்படுத்தட்டும், உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நிச்சயமாக சொல்கிறதுனால 100% சொல்ல முடியும், நம்ம வீடியோ நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்ற வீடியோஸோட ஸ்பீச்சிலே தெரியும் உங்களுக்கு, நார்மல் ஸ்பீச்சு தான் இருக்கும், வீடியோக்காக பேச மாதிரி இருக்காது. நான் அப்படி தான் நேச்சுரலாக என்னோடய ஒர்க் அப்படி தான் இருக்கும், ஸ்பீச்சாக அப்படி தான் இருக்கும். அதை தான் நான் வீடியோவாகவும் போடுவேன். அது பேசிக்காக எல்லாருக்கும் போய் சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. எதையும் ரிட்டர்ன் பண்ண ஸ்டார்டிங்கெலாம் பண்ணிகிட்டு இருந்தேன், பட் அது நிறைய க்வெஸ்சன் வருது. அதுக்கு நான் போட்ட வீடியோக்கு மதிப்பெல்லாம் போயிட்டதுக்காக தான் எதையும் ரிட்டர்ன் பண்ணாமல் சொல்கிறேன். பட் எவ்வளோ தான் நீங்கள் வீடியோஸை பார்த்தாலும் குயிக்காக நல் நீங்கள் ஒரு டிஜிட்டல் பெயிண்ட் டிசைனர் ஆகணும்னா நிச்சயமாக ஒரு சிங்கிள் கிளாஸாக நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். என்கிட்ட இல்லை, யார்கிட்ட இருந்தாலும் அட்டன் பண்ணால் தான் கொஞ்சம் கிளாரிஃபிகேஷனாக ஒர்க் பண்ண முடியும். ஆல்ரெடி எனக்கு எல்லாம் தெரியும், சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் மட்டும் தெரியாதவங்க இந்த யூடியூப் சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அதை தடுக்க விரும்பல, அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் தெரியும். ஆனால் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், அது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் இதே பார்த்து கற்றுக்கலாம்னு சொன்னிங்கன்னா லேட் ஆகும். ஒரு 4-3 months ஆகுது ஆகணும்னா நீங்கள் ஒரு கிளாஸ் பண்ணி ஒரு 3 days பண்ணலாம். நம்மகிட்ட ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, டைரக்ட் கிளாஸ் இருக்குது, வீடியோஸ் இருக்குது, நீங்கள் எதை வேணால் பயன்படுத்தலாம். எல்லாத்துக்கும் ஒரே விஷயம் தான் சொல்லுவேன், ஒரு தடவை கிளாஸ் முடிஞ்சால் அவங்களை விட மாட்டேன், அவங்களுக்கு ஃபாலோ பண்ணியிருப்பேன், அவங்களுக்கு ஹோம்ஒர்க்ஸ் கொடுப்பேன், அதை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு ஃபீட்பேக்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கேன். காண்டாக்ட் நம்பர் கீழே இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள். மெசேஜ் தயவுசெய்து யூடியூப்பில் கொடுக்குற மெசேஜ் வந்து நல்லா தான் கொடுக்குற, கமெண்ட் பண்ணுங்கள். எதாவது டீட்டெயில்ஸ் வேணால் பர்சனல் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், 24 hours உங்களுக்கு பதில் கொடுப்பேன். ஹேருக்கு என்ன ப்ரெஷ் யூஸ் பண்ண, நான் ஆக்சுவலாக இந்த வீடியோவில் என்ன சொல்லுவேன்னா, கலக்ரேஷன்லாம் சும்மா நம்ம பண்ணுறது தான் ஒர்க்கு, நாம் செய்யறதான். எதை எப்படி பண்ணுன்றது மட்டும்தான் நான் சொல்கிறேன். நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவ், உங்களோட ஐடியாவை சேர்த்து நீங்கள் பண்ண வேண்டியது சேர்த்து பண்ணிக்கலாம். ஒரே ப்ரெஷில் ஸ்மெஜ் பண்ணலாம், ஒரே ப்ரெஷில் ஹேர் வரையலாம், ஒரே ப்ரெஷில் கலர் கொடுக்கலாம், ஒரே ப்ரெஷில் ஹேர் 3-dot brush ஒர்க் பண்ணுற ஒர்க்கும் பண்ணலாம். ப்ரெஷ் முக்கியம் இல்லை, நம்ம செய்கிற ஃபார்மா தான் முக்கியம், அதுக்கான பாயிண்ட் தான் முக்கியம். நீங்கள் பார்த்துக்கலாம். நான் ஜஸ்ட் ஒரு 10 minutes அவர் இந்த வீடியோ ஒர்க் பண்ணி 13 minutes தான் அது, ஒன்ஸ் ஐ ஃபேஸ் முடிச்சிருக்கேன். இது ஸ்பீட் ஒர்க்கு. பட் நான் இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, இது இந்த ஹேர் டார்க்காக வரேன்னா இதை மாதிரி டாஜ் டூல் இப்போ ஸ்மஜ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நான் ப்ரெஷ்ஷில் தனியாக ஹேர் போடுவேன். இது ஹேர் ஒர்க் அவ்வளோ முடிஞ்சு போச்சுனால இப்போ நான் ஸ்மஜ் பண்ணது எல்லாமே ஃபஸ்ட் பேசிக் ஒர்க். அதுக்கப்புறம் இருக்கு நிறைய மறுபடியும் கலர் கரெக்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஹேர்ஸ் தனியாக ப்ரெஷ் டூ போட்டு வரையணும். ஹேர் ஒர்க் இருக்குது, அப்புறம் ஹைலைட்ஸ் இருக்குது. உங்கள் ஒர்க்கு இருக்குது, இன்னும் பண்ண வேண்டியது இருக்குது, இதால் முடியறதில்லை. பண்ணுறதோட முக்கியமான விஷயம் கவனமாக கலரில் இருக்கணும். ஸ்மெஜ் பண்ணும்போது ஏரியா மாறி போகக்கூடாது ஒர்க்கு, அது மாறி போச்சுன்னா உங்களோட ஒர்க் அவுட் ஆயிடும். அதாவது இந்த கலர் அதில் போய் சேரக்கூடாது, அந்த கலர் இந்த இடத்துல வந்து சேரக்கூடாது, அதை தான் சொல்கிறாங்க மாறி போகக்கூடாது, சேஞ்ச் ஆகக்கூடாது.
ஃபோட்டோஷாப்பை ஸ்மஜ் கூட எடுத்து பண்ணுறதோட மிக்சர் வேஷன் ஒன்று இருக்குது, அதுலேயும் ஸ்மஜ் பண்ணலாம். அது ஒரு பயங்கரமான ரிசல்ட் தருது. ஆனால் அது கண்டிப்பாக ஃபுல் ப்ராக்டிஸ் நம்மளுக்கு தான் வரும். அப்படி விருப்பப்படுறவங்க என்னோடய கிளாஸ் அட்டன் பண்ணாங்க. லோ ப்ரைஸ் இருக்குதா, ரொம்ப ரொம்ப லோ ப்ரைஸ் தான், பட் கிளாஸ் எல்லாம் பண்ணலாம். ப்ரைஸ் கம்மியாக இருக்குன்றது கிளாஸ் கம்மியாக சொல்லிட்டா கூட ரியாலிட்டி உண்மையே உண்மையாக என்ன எனக்கு தெரிஞ்சதோ அதை கண்டிப்பாக நான் சொல்லுவேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு பயன்படுறதாக தான் இருக்கும். உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு முக்கியமாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ஏதாவது செய்யணும் நீங்கள் ஆசைப்பட்டால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், வீடியோஸை பார்க்க சொல்லுங்கள். இது பண்ணால் போதும், மீதி நான் பண்ணிடுறேன். நான் உங்கள் கிளாஸில் என்ன நன்றியே கிளாஸ் மூலிமா உங்களுக்கு சிலிண்டர் மூலிமா நாங்கள் அதில் சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, இப்போ இந்த வீடியோவுக்கு இப்போ இது போதும். அதாவது கலர் கரெக்ஷன்ஸ்னு சொல்லியிருந்தேன். இந்த ஹேர் இதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா ஸ்மெஜிக் உள்ள த்ரீடர் பிரஷ் தான் எடுத்து ரைட்டாக அந்த ஹேர் ஒர்க்கு இங்கே டார்க்காக இருக்கு பேசிக்கிறாங்க, அது கொஞ்சம் டார்க் பண்ணலாம். ஜஸ்ட் சும்மா அது ஸ்மெஜிக்காக தான், இன்னும் அதுக்கப்புறம் ஒர்க் இருக்கு. இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் நான் சொல்ல வர கருத்து என்னென்னா, இதான் நான் சொல்ல வச்சு, இந்த ஃபோட்டோ கலர் கம்மியாக இருக்குது, குவாலிட்டி கம்மியாக இருக்குது, இமேஜ் வியூ அந்த அளவுக்கு ஃபோட்டோ ஒர்த்தபிளாக இல்லை. பட் இந்த பாப்பா எப்படி நம்ம கொண்டு வரும் டிஜிட்டல் பிரிண்ட் பாருங்க, கலர் கரெக்ஷன் பண்ணுங்க, சும்மா லைட் கலர் கரெக்ஷன் தான் எப்படி இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம இதில் ஒன்றும் இல்லை, சிம்பிள். இப்போ இதை வச்சு சும்மா ஒரு கண்ட்ரோல் ஜே போட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கலர் கரெக்ஷன் கண்ட்ரோல் வியூ கொடுத்து ஜஸ்ட் சேச்சுரேஷன் ஏற்று பாருங்க, முடிஞ்சிச்சு. இதில் என்ன கலர் கரெக்ஷன், அப்போ நம்ம இதில் என்ன நான் சொல்ல வரேன்னா, இங்கே ஏற்றலாம். நம்ம என்ன கலர் வேணும் அப்படியே ஹைலைட்டாக சேச்சுவேஷன் ஏற்றினா கலர் ஏறும், சும்மா கலர் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் ஒன்று சின்ன விஷயம் இருக்குது. ஏன் என்ன சொல்ல வரேன்னா, ஸ்மஜ்ஜை கரெக்டாக பண்ணுங்கள், கலர் கரெக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நிச்சயமாக எனக்கு எதாவது செய்யணும் ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, டேரக்ட் கிளாஸ் இருக்குது, அட்டன் பண்ணுங்கள். சீக்கிரமாக கற்றுக்கணும், நீங்களும் டிஜிட்டல் பேட்டில் ஆகிறது. என்னோடய வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம், தேங்க்யூ.